வணக்கம். இன்றைக்கு சல்ஃபர் எனப்படும் கந்தகச்சத்து உடலிற்கு தரக்கூடிய நன்மைகளையும் இது எந்த உணவுகளில் அதிகம் நிறைந்துள்ளது என்பதை பற்றியும் பார்க்கலாம். கால்சியம் இரும்பு சத்து போன்று இந்த சல்ஃபர் சத்தும் உடலிற்கு அவசியம் தேவைப்படும் ஒரு கனிம சத்தாகும். நமது உடலிற்கு பல நன்மைகளை தரக்கூடியது இந்த கந்தகச்சத்து. இது உடல் முழுவதற்கும் மறைமுகமான நன்மைகளை தரக்கூடியது. புரத உற்பத்திக்கு அவசியம் தேவைப்படும் ஒன்று சல்ஃபர். மற்ற ஊட்டச்சத்துக்களைப் போன்று இதையும் தினசரி போதுமான அளவில் எடுத்துக்கொள்வது மிக அவசியம். புரத உற்பத்திக்கு தேவையான அமினோ அமிலங்களின் உருவாக்கத்தில் சல்ஃபர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனித உடலில் தோல், தசை, நரம்பு, நகம், முடி போன்ற இடங்களில் உள்ள செல்களில் இக்கனிமச்சத்து அதிகம் காணப்படுகிறது. மேலும் தயமின், பயோட்டின் போன்ற பல விட்டமின்களின் உற்பத்திக்கும் சல்ஃபர் தேவைப்படுகிறது. இந்த விட்டமின்கள் தோல் மற்றும் தலைமுடி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. கந்தகச்சத்தின் முக்கிய நன்மைகளையும் இது அதிகம் நிறைந்த உணவுகளை பற்றியும் அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். நமது உடலில் குளுட்டோதயான் என்னும் ஆன்டி ஆக்சிடன்ட் செயல்பாட்டிற்கு கந்தகச்சத்து அவசியம் தேவைப்படுகிறது. காற்று மாசுபாடு, கதிர்வீச்சு போன்ற இன்னும் பல காரணங்களால் நமது உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்கள் உருவாகின்றன. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் உடலில் உள்ள செல்கள் திசுக்களை சேதப்படுத்துகிறது. இந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றவும் செல்களை பாதுகாக்கவும் கந்தகச்சத்து உதவுகிறது. புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளை தடுத்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதில் கந்தகச்சத்து பெரும் பங்காற்றுகிறது. இதனால் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. சல்ஃபர் உடலிற்கு மட்டும் இன்றி சரும அழகிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சல்ஃபர் ஒரு இயற்கையான ஆன்டிசெப்டிக் பொருளாக பயன்படுகிறது. இது முகப்பரு, பொடுகுத்தொல்லை, சரும அலர்ஜி, பூஞ்சை தொற்று போன்றவற்றை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. நமது தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான கெரட்டின் என்னும் புரத உற்பத்தியிலும் சரும ஆரோக்கியத்திற்கு அவசியமாக தேவைப்படும் கொலாஜன் உற்பத்தியிலும் சல்ஃபர் சத்து அவசியம் தேவைப்படுகிறது. இந்த சல்ஃபர் சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தால் சரும அழகையும் உடலின் இளமையையும் அதிகரிக்க முடியும். மேலும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் சல்ஃபர் சத்து உதவுகிறது. எலும்புகள் வளர்ச்சியடைவதற்கும் குருத்தெலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுக்களில் உள்ள இணைப்பு திசுக்களின் ஆரோக்கியத்திற்கும் சல்ஃபர் சத்து உதவுகிறது. இதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்கிறது. கொழுப்பு பொருட்களை செரிமானமடையச் செய்யும் பித்த அமிலங்களின் உற்பத்திக்கு சல்ஃபர் சத்து அவசியம் தேவைப்படுகிறது. இத்தனை நன்மைகளை அளிக்கும் இந்த சல்ஃபர் சத்து எந்தெந்த உணவுகளில் அதிகம் நிறைந்துள்ளது என்று இப்போது பார்க்கலாம். பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் பல வகையான உணவுகளில் சல்ஃபர் சத்து நிறைந்துள்ளது. பூண்டு, இஞ்சி, வெங்காயம் போன்ற உணவுகளில் சல்ஃபர் சத்து மிகுந்துள்ளது. அதனால்தான் வெங்காயச்சாறு பொடுகு பிரச்சினைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் முட்டை, பால் பொருட்கள், இறைச்சி, மீன், கடல் உணவுகள் போன்றவற்றிலும் வேர்க்கடலை, எள், பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட், சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், ஆளி விதை போன்ற விதை வகைகளிலும் சல்ஃபர் சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது. அடுத்ததாக காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகளிலும், முருங்கைக்காய், அவரை, டர்னிப் போன்ற காய்கறிகளிலும் இச்சத்து நிறைந்துள்ளது. மேலும் சோயாபீன்ஸ், வெள்ளை, சிவப்பு, கருப்பு நிறத்தில் காணப்படும் கிட்னி பீன்ஸ் வகைகளிலும், கேழ்வரகு, கம்பு, சோளம், பட்டாணி போன்ற தானியங்களிலும், பழங்களில் கிவிப்பழம், அவகேடோ, அன்னாசி, தர்பூசணி, பலாப்பழம், அன்னாசி, பிளம்ஸ் போன்றவற்றிலும் சல்ஃபர் சத்து அதிக அளவில் உள்ளன. மேற்கூறிய இது போன்ற உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தையும், எலும்பு மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தையும், புற்றுநோய்க்கான எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.